நம்ம தளபதி விஜயோட பீஸ்ட் படத்தோட ரிலீஸ் வந்து April 13th அப்படின்னு சொல்லி அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இந்த அனௌன்ஸ்மெண்ட் கூடவே தளபதி விஜயோட ஒரு மாசான போஸ்டரையும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக இந்த அனௌன்ஸ்மெண்ட்டை இப்போ திடீர்னு கொடுக்கறதுக்கு என்ன ரீசன் அப்படின்னா, நேற்று தான் பீஸ்ட் படத்துக்கு சென்சார் முடிஞ்சு சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. பீஸ்ட் படத்தோட ரன் டைம் பார்த்தீங்கன்னா 2 hours 35 minutes அண்ட் சர்டிஃபிகேட் பார்த்தீங்கன்னா US சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கு. அப்போ கண்டிப்பாக அடித்து ரத்தம் தெரிகிற மாதிரி சீன்லாம் நிறைய இருக்கும். அண்ட் ஒரு படத்துக்கு சென்சார் முடிஞ்சிருச்சு அப்படின்னாவே வந்து அந்த படம் ரிலீஸ்க்கு ரெடி ஆயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். ஸோ பீஸ்ட் படத்துக்கு சென்சார் முடிஞ்சு சர்டிஃபிகேட் வாங்கின மறுநாளே ரிலீஸ் டேட்டை அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அண்ட் ரிலீஸ் டேட்டை பார்த்தீங்கன்னா April 13th வந்து வச்சிருக்காங்க. இது கம்ப்ளீட்டாக வந்து ஒரு ஃபுல் ஒர்க்கிங் டே. பட் அதுவே April 14th ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா தொடர்ந்து 3 நாள் லீவ் வருது. ஃபேன்ஸ் எல்லாருக்கும் செம்ம ட்ரீட்டாக இருந்திருக்கும். பட் எதுக்காக April 14th ரிலீஸ் பண்ணாமல் 13th ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, April 14th அன்னைக்கு KGF 2 மூவி ரிலீஸ் ஆகுது. ஸோ ரெண்டுமே ஒரு பேன் இந்தியன் மூவி அப்படிங்கிறதுனால தமிழ்நாடு இல்லாமல் பீஸ்ட் படத்தோட ஓப்பனிங் வந்து அதர் ஸ்டேட்ஸில் கண்டிப்பாக பாதிக்கும். இதனாலே சன் பிக்சர்ஸ் பக்காவாக பிளான் பண்ணி பீஸ்ட் படத்தை 1 day பிஃபோராகவே ரிலீஸ் பண்ணுறாங்க. பட் எது எப்படி இருந்தாலும் தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் பீஸ்ட்டும் KGF-ம் ஒரே நாளில் ரிலீஸ் ஆனால் கூட பீஸ்ட் படத்தோட ஓப்பனிங் எந்த விதத்திலையும் பாதிக்காது. பட் அதர் ஸ்டேட்ஸான கர்நாடகா, ஆந்திர பிரதேஷ், மகாராஷ்டிரா இந்த மாதிரியான ஸ்டேட்ஸில் தான் பீஸ்ட் படத்தோட ஓப்பனிங் பாதிச்சிருக்கும். பட் இப்போ பீஸ்ட் மூவி 1 day பிஃபோராக ரிலீஸ் ஆகிறதுனால அந்த ப்ராப்ளமும் சால்வ் ஆயிடுச்சு. ஸோ நீங்கள் வந்து இப்போ கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள், பீஸ்ட் மூவியை பார்க்குறதுக்காக நீங்கள் ஈகராக வெயிட் பண்ணுறீங்களா, இல்லை KGF மூவியை பார்க்குறதுக்காக ஈகராக வெயிட் பண்ணுறீங்களா அப்படின்னு. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இதே மாதிரி இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான சினிமா அப்டேட்ஸ்க்கு மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.